கொண்டு சேவையாற்றி வருகின்றார். அம்மா அவர்கள் மனவளக்கலையில் எம்எஸ்சி யோகமும் மனித மாண்பும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் முடித்துள்ளார். போரூர் சக்தி நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையிலும் ஐயப்பன் தாங்கல் பிரஸ்டீஜ் பெல் விஸ்டா பிளாட்டில் நடைபெறும் தவ மையத்திலும் காட்டுப்பாக்கம் போன்ற மையங்களிலும் தொண்டாற்றி வருகின்றார்கள். மேலும் அரசு பள்ளியிலும் தொண்டாற்றி உள்ளார்கள். அம்மா அவர்கள் மாநில அரசின் விவசாய துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் ஆவார். இத்தகைய பெருமைகள் வாய்ந்த துணை பேராசிரியர் கே ராஜேஸ்வரி அம்மா அவர்களை பரவசம் நிலைத்து நில் என்ற தலைப்பில் சிந்தனை வழங்க திருவள்ளூர் மண்டலத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாமா? கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன், நீங்க பேசலாம். நன்றிங்கம்மா. வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல்லதொரு வாய்ப்பளித்த திருவள்ளூர் மண்டலம் அனைத்து அறக்கட்டளையின் ஜூம் இணைய குழுமத்திற்கு எனது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியை மிக சிறப்பாக வழிநடத்தும் பேராசிரியர் லாவண்யா அம்மா, இறை மற்றும் குருவணக்கம் பாடிய கே விஜயலட்சுமி அம்மா, இறைநிலை தவம் நடத்திய குருநாதன் ஐயா மற்றும் வேதாத்திரிய பாடல் பாட இருக்கும் அருள்நிதி கற்பகத்தென்றல் அம்மா மற்றும் ஜூம் இணையத்தில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பரவசம் நிலைத்து நில் என்ற சிந்தனை தலைப்பினை நமது பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு அனுப்பிய போது, பரவசம் நிலைத்து நிற்கட்டும் என வாழ்த்தினை அனுப்பி நம்மை பரவசத்தில் ஆழ்த்திவிட்டார். நன்றி ஐயா. இறைநிலை எனக்கு அளித்துள்ள இச்சிந்தனை வாய்ப்பின் மூலம் தங்கள் அனைவரின் உள்ளங்களிலும் பரவசம் நிலைத்து நிற்க இறையருளும் குருவருளும் துணை புரியுமாக. பரவசம் என்றால் மிகுந்த மகிழ்ச்சி, பேரானந்த களிப்பு, ஒரு இனம் புரியாத எழுச்சி, மெய்மறந்த நிலை, பரமானந்தம் என பல பொருள்கள் நம் சிந்தனையில் சிற்றறிவில் நிறைகின்றன. சிற்றறிவின் பேரின்ப நிலையே பரவசம் ஆகும். பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா, இது பக்தி பரவசம். திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் இறைநிலையை உணர்ந்து மெய் விதிர் விதிர்த்து நிற்றலை ஆனந்த பரவசம் என நிலைப்படுத்தியுள்ளார். ஆனந்த பரவசம் என்ற திருச்சதகமும் பாடியுள்ளார். நல்ல காட்சிகள் கண்ணுக்கு பரவசம், நல்ல சங்கீதம் காதுக்கு பரவசம், நல்ல மலர் மனம் நாசிக்கு பரவசம், நல்ல அறுசுவை உணவு நாக்குக்கு பரவசம், நல்ல சிந்தனைகள் மனதுக்கு பரவசம். மனவளக்கலை அன்பர்களாகிய நமக்கோ நம் குரு பிரானின் திருவுருவம் பார்ப்பது பரவசம், அவர் தம் தத்துவம் கேட்பது பரவசம், அவர் தம் திருநாமம் செப்புவது பரவசம், அவரை பற்றியே சிந்திப்பதே பரவசமாகும். இறைநிலையை உணரவும் அடையவும் நமக்கு வழிகாட்டியாக உள்ள நமது அருட்தந்தை அவர்கள் நாம் மீளா பரவசத்தில் நிலைத்து நிற்க நமக்கு பற்பல வகை தவ முறைகளை வழங்கியுள்ளார்கள். அத்தவ முறைகள் அனைத்துமே நமக்கு நீடித்த நிலைத்த இன்பத்தை ஆனந்த பரவசத்தை தர வல்லவைகள் ஆகும். ஆம், நானே தவம் புரிந்தேன், நானே கழிப்படைந்தேன், தேனே எனும் அமுதம் தேக்க உண்டேன், ஊனே ஒளி விளங்க பெற்றேன், எல்லையில்லா பரவச நிலையை அடைந்தேன், இதுவே திருவருட்பேறு ஆகும். ஆம், சிறந்த தவம் மூலம் மன அமைதி பெற்று மன அலைச்சுழல் வேகம் குறைந்து இறைநிலையான பரவெளியோடு இணைந்து நிலைத்து நிற்கும் போது நமது வாழ்வின் நோக்கமா முழுமை பேறு அடையும் வழி தெரியும் போது பரவசம் நம் வசமாகிறது. பரவசம் நம் வசமாகிறது. பரம் கூட்டல் அவசம்,
பரவசம். இந்த இடத்தில் பரம் என்றால் உடல் என்று பொருள் கொள்ளலாம். அவசம் என்றால் உடல் தான் தனது என்ற தன்முனைப்பு இல்லாமல், அதாவது தன் வசப்படாமல் பரம்பொருள் வசம் நிலைத்து நிற்றல் என்பதே இதற்கு சரியான விளக்கம் ஆகும். பரவச நிலையதை, இன்ப நிலையதை, ஏக நிலையதை அறிந்திட மனவளக்கலை பயிற்சி ஏற்றதொரு வழியாகும். பரவசங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். எங்கும் நிறைந்த ஏகாந்த நிலையாம் தவ நேரங்களில் பரவச நிலை நம் உடலில் மனதில் தோன்றிடும் விதங்களை சிறிது சிந்திப்போமா? வாருங்கள். இருபுருவ மையத்தில் குருவின் விரல் நுனி பட்டவுடன் ஆங்கோர் குறுகுறுப்பு. இருபுருவ மையத்தில் குருவின் விரல் நுனி பட்டவுடனே ஆங்கோர் குறுகுறுப்பு. இது உயிரின் பரவசம், உயிர் உயிர் நிலையை நாம் உணர்ந்த பரவசம். அடுத்து உச்சியிலே நீ சென்றால் துரிய நிலையில் அறிவிற்கு ஓர் வியப்பு, அதுவே அறிவு பரவசம். உயிரும் அறிவும் இணைந்த பரவசம், உச்சி பரவசம், உச்சநிலை பரவசம். நித்தம் நித்தம் தவம் இருக்க புகும்போது நாம் காண நேரும் பல விந்தைகள், எத்தனையோ விதவிதமான நாதம் நம் உள்ளே கேட்கும். உடலினுள்ளே ஒரு ஒலி ஒளி நிகழ்ச்சியை காணலாம். அதனால் தோன்றும் நமக்கு இன்பம், இது உடல் பரவசம். தவத்தின் போது சில சமயம் பிடரியில் ஒரு கூச்சத்தோடு சிலு சிலுப்பும் அதை தொடர்ந்து ஒரு இன்பமும் உண்டாகும். இது பிடரிக்கன் பரவசம். கருதவத்தால் பூரிக்கும் கனல் வேகத்தை கண்களிலே குரு காட்டும் வழி நாம் செலுத்த இரு மணிகள் இரு கண்மணிகள் மத்தியிலும் ஒரு சுழல் உண்டாகும், இன்ப ஊற்றாகும். இது கண்களின் பரவசம். குரு காட்டும் தவமுறையை பயின்று வந்தால் அண்ட பிண்டம் ஒன்றான ஆதி அந்தம் அறிந்து ஒரு அமைதி கிட்டும், இது அமைதி பரவசம். அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பம், ஆனந்த அனுபவமே மௌனம், இது மௌன பரவசம். இன்னும் இருக்கிறது. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே, இது ஆனந்த பரவசம். நம் அனைவருக்கும் தெரியும், இரு விழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்கள் இடைநிறுத்தி ஒருமையுடன் குருநெறியில் பழகும் போது உள்ஒளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேல் நோக்கு வேகம் ஊட்டும். உள்ஒளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேல் நோக்கு வேகம் ஊட்டும். கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும், அதாவது கருத்துக்கு இந்நிகழ்ச்சி ஒரு பரவச உணர்வாய் தோன்றும். அப்பொழுது அந்த பரவச நிலையில் அருவ நிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்வைத ரகசியமும் விளக்கமாகும். தவத்தின் போது நமக்கு அத்வைத ரகசியம் விளக்கமாகும். இந்த பரவச நிலையை எக்டசி அப்படின்னு ஆங்கிலத்துல கூறுவாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், வள்ளலார், பாரதியார் ஆகியோர் அனுபவித்த பரவச நிலையை நாமும் உணர அனுபவிக்க நம் அருட்தந்தை அவர்கள் அள்ளித்தந்த ஆனந்த தவமே நித்தியானந்த தவமாகும். பரவசம் நிலைத்து நிற்க அன்பு உள்ளத்தோடு ஆராய்ச்சிகள் பல செய்து அருள் விளக்கும் திருவாசலை திறந்துவிட்ட நம் மகரிஷி அவர்கள் நமக்கு அளித்திட்ட சிறப்பு தவமே நித்தியானந்த தவம். நித்தியானந்த தவத்தில் நாம் அனைவரும் பரவசத்தில் நிலைக்கு நிற்கும் விந்தை காண்போம். வாரி நித்திய ஆனந்த அனுபவம் என்றும் மனதில் நிலைக்க செய்யும் தவமே இந்த நித்தியானந்த தவமாகும். நாம் உடலை நினைத்து ஆற்றும் இந்த தவத்தில் உடலில் உள்ள ஜீவகாந்த ஆற்றல் சமநிலையில் செயல்படுகிறது. ஜீவகாந்த ஆற்றல் நம் உடல் முழுவதும் ஒரு சமநிலையில் செயல்படுகிறது. நம்ம உடலுக்கு அமைதியும் மனதுக்கு அமைதியும் கிட்டுகிறது. ஜீவகாந்தம் உடலில் உள்ள எல்லா செல்களுக்கும் பரவுவதால் ஒரு புத்துணர்ச்சியும் உடலில் சுறுசுறுப்பும் ஆனந்த பரவசமும் ஏற்படுகிறது. நித்திய ஆனந்தம் என்ன என்று பார்க்கலாமா? நித்தியம் கூட்டல் ஆனந்தம் நித்திய ஆனந்தம். நித்தியம் என்றால் நிலைத்த என்றும் பொருள் கொள்ளலாம், தினமும் என்றும் பொருள் கொள்ளலாம்.
மனித மனம் எப்போதும் தேடுகின்ற இன்பம் ஆனந்தம் ஆகியவை நித்யானந்த தவத்தின் போது நமக்கு கிடைக்கின்றது. ஐம்புலன்கள் மூலம் நாம் அனுபவித்து பெற்ற சிற்றின்ப நிலையை கடந்து ஆதி நிலையா மெய்ப்பொருளை உணர்வும் பேரின்ப நிலையினை மனம் இத்தவத்தின் போது எட்டுகின்றது. நித்யானந்த தவத்தில் நிலைத்து நின்றால் எங்கும் பரவசமே எல்லையில்லாத ஆனந்தமே. நித்யானந்த தவத்தில் நிலைத்து நின்றால் எங்கும் பரவசமே எல்லையில்லாத ஆனந்தமே. உழைந்த கனியின் சுவையாக சிந்தையிலே என்ன இனிக்கும். அறிவு நிலை ஆதி நிலை இரண்டும் கண்டு ஆனந்த பரவசத்தில் திளைக்கும் அமைதி நிலையே இத்தவம். மனிதன் தன்னை உணர்தல், அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் என்ற வகையில் பேரறிவு ஆட்சி செய்வதை மனம் ரசித்து தன்னை உணர்ந்து பேர் ஆனந்தம் அடைந்து பரவசமாகின்ற உணர்ச்சி நிலையே இத்தவம் என்றால் அது மிகையாகாது. நினைக்கும் தோறும் எண்டும் தோறும் அனைத்து எலும்பும் உள்நெக ஆனந்த தேன் சொரியும் பரவச நிலை என மாணிக்க வாசகர் திருக்கோத்தும்பிமையில் சொல்லியுள்ளது இந்த பரவச நிலையைத்தானோ. இந்த ஆனந்தமயமான தவத்தினை நம் அருட்தந்தை அவர்கள் முதலில் திபெத்திய தவம் என்றும் விபாசனா தவம் என்றும் ஆரம்பத்தில் நடத்தி கடைசியில் நித்யானந்த தவமாக அருளினார் அப்படிங்கிறது நம்மள பலருக்கு தெரியாதுங்க. சற்று விளக்கமாக சிந்திப்போமா. திபெத்திய தவம் என்றால் என்ன? ஆசான் அருட்தந்தை அவர்கள் நம் நாட்டின் வடப்பகுதியில் தில்லி ரிஷிகேஷ் போன்ற இடங்களில் பல நாட்கள் தங்கி இருந்து அங்கிருந்த அன்பர்களுக்கு மனவளக்கலை பயிற்சியை நடத்துவது வழக்கம். அங்கு மிகவும் குளிர் நிலவியதால் அங்குள்ள மக்கள் எவ்வாறு இவ்வளவு இயல்பாக வாழ்க்கை நடத்துகின்றனர் என ஆராய்ந்தார் மகரிஷி. அங்கு வாழும் சாதாரண மக்கள் ஒரு மண் சட்டில நெருப்பு தணல போட்டு ஒரு மூங்கில் கூடையில வச்சு வயிற்று பையில கட்டிக்கிட்டு இருப்பாங்களாம். தன்னோட அன்றாட வேலைய அந்த நெருப்பு கனலோடைய சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களாம். இதை கவனித்த மகரிஷி அவர்கள் அந்த நெருப்பின் கனகனப்பே அந்த குளிர் அவர்களை தாக்காமல் தொப்புள் பகுதி எப்போதும் சூடாக இருக்கும்படி காக்கிறது அப்படிங்கிற டெக்னிக்கை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. வெடவெடவென்று குளிரும் போது கதகதப்பாக இருப்பதற்கு வயிற்றில் கட்டி வைத்திருப்பார் ஒரு கணப்பு. மடியில் நெருப்பை கட்டிக்கொள்வார் என்னும் பழமொழி இவர்தான் படைத்தாரோ என்ற காஷ்மீர் மக்கள் குறித்த திரைப்பட பாடல் ஒன்று நினைவுக்கு வந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நாம் என்றால் என்ன செய்திருப்போம்? எப்படித்தான் நெருப்பை வயிற்றுல கட்டிக்கிட்டு வாழ்கிறார்களோ என வியந்து அடுத்தபடியாக நம்மளோட வேலையை பார்க்க போயிருப்போம். ஆனால் நம் அருட்தந்தை ஆழ்ந்த சிந்தனையாளர் அல்லவா? இயற்கையின் ஒவ்வொரு செயலையும் கூர்ந்து கவனித்து அதன் மூலம் உலகம் உய்ய வழி தேடுபவர் அல்லவா? சிந்தித்தார். இமயமலை சாரலில் இருந்த புத்த பிக்ஷுக்கள், லாமாக்கள், ரிஷிகள் ஆகியோர் ஒரு விதமான மூச்சு பயிற்சியினை பயிற்சி செய்து தமது உடல் உஷ்ணத்தை சமநிலையில் வைத்துக் கொள்வதை உன்னிப்பாக கவனித்த நம் ஆசான் மூச்சு காற்றாகிய பிராண காற்றை ஒழுங்குபடுத்தக்கூடிய திபெத்திய தவத்தை தானும் பயிற்சி செய்து அனுபவப்படுத்தினார். செயல் வீரர் அல்லவா நம் மகான். சொல்லால் மட்டும் நம்பாது அதனை சிந்தித்து செயல்படுத்தி சாதனை புரிந்தார். திபெத்திய தவத்தின் போது ஓம் என்று மனதிற்குள்ளாகவே கூறிக்கொண்டு மூச்சு காற்றை மனதுடன் இணைத்து மூலாதாரத்தில் இருந்து உட்பக்கமாக முதுகுத்தண்டு வழியாக துரியம் சென்று மணி பத்னி அப்படின்னு கூறிக்கொள்ளும் போது துரியத்தில் வலச்சுழலாக உணர்ந்து பின்னர் ஹம் என்று கூறிக்கொண்டே துரியத்திலிருந்து மூலாதாரத்திற்கு மனதையும் மூச்சையும் கொண்டு வர வேண்டும். இந்த மாதிரி தொடர்ந்து சில தடவைகள் செய்த பின்னர் உடல் முழுவதையும் உணர்வாக கவனிக்க வேண்டும். மூச்சு காற்று ஒழுங்குபடுத்தப்பட்டு முதுகுத்தண்டை ஒட்டியுள்ள நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தும் தூண்டப்பட்டு உடல் வெப்பம் சமநிலையில் இருக்கும். இதுவே திபெத்திய தவம் ஆகும். அடுத்தது விபாசனா தவம். இத்தவம் மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்த புத்த சமயத்தவர்களால் செய்யப்பட்டது. வி அப்படின்னா மேலான உயர்வான அப்படின்னு பொருள் கொள்ளலாம்ங்க. அதுதான் உண்மை. பாசனம் என்றால்
ஒழுங்குபடுத்துதல் முறைப்படுத்துதல் ஆகும். விவசாயிகள் பயிர்களுக்கு முறையாக நீர் பாய்ச்சுதலை நீர்ப்பாசனம் என்று கூறுவது போல் உயிர்காற்றை முறைப்படுத்துதலே விபாசனா தவம் ஆகும். முறையான நீர்ப்பாசனம் செய்யப்படாவிட்டால் என்னாகும்? பயிர்கள் நன்கு விளையாது. சரியாக பாய்ச்சாவிட்டால் பயிர் நீரின்றி காய்ந்துவிடும். அல்லது முறை தவறி அதிகமாக பாய்ச்சப்படும் நீர் பயிரை அழுகச் செய்துவிடும். அதுபோல முறையற்ற சுவாசம் நமது உடல் நலத்தை கெடுத்துவிடும், மனித ஆயுளின் நீளத்தை குறைத்துவிடும். உயிர்காற்றை முறைப்படுத்தும் விபாசனா தவத்தை அறிந்த மகரிஷி அவர்கள் அத்துடன் திபத்திய தவ முறையையும் இணைத்து அளித்திட்ட தவமே நீங்கா பரவச நிலையை தரும் நித்தியானந்த தவம் ஆகும். 1995-1996 வந்துங்க மன்னவளக்கலை ஆசிரியர் பயிற்சி வந்து மகரிஷி அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அப்ப வந்து மேல்நிலை தவங்களான துரிய நிலையில் முடிக்கும் தவங்களில் இப்பயிற்சியை தவ முடிவில் செய்வதற்கு பரிசோதனை முறையாக நடத்தி வழிகாட்டியுள்ளார் நம் மகரிஷி. தவ முடிவுல மூச்சை விட்டுக்கொண்டே பாதம் வரை மனதை விரித்தும் மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்து கொண்டே துரியம் செல்லுதல் என சில தடவைகள் செய்த பின்னர் உடல் முழுவதும் உணர்வை கவனித்து தவத்தை முடிக்க செய்தார்கள். அதன் பின்னரே இத்தவ முறை தனித்தவமாக சிறப்பு தவமாக நித்யானந்த தவமாக நமக்கு அருளப்பட்டது. இது நம் அனைவரின் பாக்கியம் ஆகும். நித்யானந்த தவம் செய்யும் முறையை பார்க்கலாங்களா? மூலாதாரத்தில் தவம் தொடங்கி மூச்சை இழுத்து கொண்டே உட்பக்கமாக, அதாவது முதுகு தண்டு வழியாக மனதை உச்சிக்கு துரியத்திற்கு கொண்டு வர்றோம். அப்புறம் மூச்சை விட்டு கொண்டே உச்சி முதல் பாதம் வரை மனதை விரித்தல் என்று 10 நிமிஷம் செய்யறாங்க. மூச்சை விடும்போது ஒரு ஃபவுண்டன்ல நீரூற்றுல எப்படி அனைத்து பக்கங்களையும் நீர் விழுமோ அது போல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஜீவகாந்த ஆற்றலை சிறிது சிறிதாக பரவ விட வேண்டும். அப்ப நம்ம மனமும் அதோட நிதானமா கவனமா கொண்டு வர்றோம். மூச்சு காற்று இயல்பாக இருக்க வேண்டும். மன இயக்கம் தான் இங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. 10 நிமிடங்கள் தொடர்ந்து செய்த பின் உடல் முழுவதும் உணர்வாக்கி உணர்வே உடலாக உடலே உணர்வாக 10 நிமிடம் அகம் நோக்கி தவம் ஏற்றுறோம். நம் உடல் முழுவதும் உடல் செயல்கள் ஜீவகாந்தத்தால் திணிவு பெற்று பூரித்து உடல்ல ஒரு ஆனந்த பரவச நிலை ஏற்படுதுங்க. இந்த உணர்வுல இருந்து கொண்டே அந்த தெய்வீக ஆற்றலே என் பயமாகவும் ஆகட்டும் என்ற எண்ணத்தோடு உடலை கவனிக்கும் போது வான்காந்த ஆற்றல் நம் ஜீவகாந்தத்துல கலப்புறுதுங்க. ஆன்ம அறிவு ஓங்குகிறது. இன்பமாக பேரின்பமாக எப்ப நம்ம நினைச்சாலும் அதே இன்பம் நமக்கு உள்ளுணர்வாக ஊற்றாக நிறையுதுங்க. இந்த தவத்தின் போது கருமையத்தில் மையம் கொண்டுள்ள ஜீவகாந்தத்தை உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் நம்ம பாய்ச்சிறோம். நமது பருவுடலில் உள்ள அனைத்து செல்களும் ஜீவகாந்தத்தால் கட்டுண்டுள்ளன. உடல் செல்களின் ஒரு முனை, நம்ம செல்லுல இருக்கிற ஒரு முனை வந்து ஜீவகாந்தத்தை வாங்கும் முனை, அதாவது ரிசீவிங் பாயிண்ட். அடுத்த முனை வந்து வெளியிடும் பாயிண்ட், ரெமிட்டிங் பாயிண்ட். அதனால வந்து ஒன்றை ஒன்று கட்டு விடாமல் அனைத்து செல்களும் ஒன்றை ஒன்று இழுத்து பிடித்து கொண்டுள்ளன. அதனாலதான் நித்யானந்த தவம் செய்யும் போது நம்ம ஜீவகாந்தத்தை பரவ விடுறோம் இல்லையா, அப்ப ஜீவகாந்த ஆற்றல் ஒரு தடையில்லாத ஓட்டமாக உடல் முழுவதும் ஓடுகிறது. அதனால் நம்மை சுற்றி தூய காந்த களம் நிரம்பி ஒரு அருள் அலை, டிவைன் வேவ்ஸ் எப்போதும் வீசிக்கொண்டே இருக்கிறது. நம் மனதில் பரவச எண்ணம் நிலைத்து உடலில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. அடுத்துங்க, நித்யானந்த தவம் ஒரு ஆனந்தமயம் ஆக்கும் தவம். நம்ம எல்லாரையும் ஒரு ஆனந்தமயத்துல ஆழ்த்துது அப்படிங்கிறத கொஞ்சம் எப்படின்றத தத்துவ விளக்கமா கொஞ்சம் பார்க்கலாங்க. ஆண் என்றால் ஆன்மாவை உடையவன், அதாவது மனிதன். ஆன்மாவை உடையவன் மனிதன். அந்தம் என்றால் முடிவு. மனிதனின் அந்தம் முடிவு எது? தான் தோன்றிய மூலத்துடன் சேர்வதுதான் மனிதனின் அந்தம். அப்ப மனிதனின் மூலம் எது? சுத்த வெளியாகிய பேராதார பரம்பொருளே மூலம் ஆகும். சிற்றறிவாகிய ஆன்மாவும் பேரறிவாகிய பேராதார பரம்பொருளும் ஒன்றிணையும் நிலையே மனிதனின் ஆனந்தமய கோஷம் ஆகும். அந்த ஆனந்தமய கோஷ நிலை
நீடித்ததாக நிலைத்ததாக மாறாததாக இருக்க வேண்டும். அதுவே நித்தியத்துவம் அப்படின்னு சொல்லப்படுங்க. அந்த நித்தியமான நிலையை ஆன்மா அடைவதற்கான தவ பயிற்சியே நித்தியானந்த தவம் ஆகும். அடுத்துங்க கொஞ்சம் விஞ்ஞான விளக்கமா இந்த நித்தியானந்த தவத்தை பார்க்கலாமா? இத்தவம் ஏற்றுறப்ப வந்து நம்ம உள் மூச்சின் போது மனமும் மூச்சும் சிரசு பகுதிக்கு அதாவது தலைப்பகுதிக்கு சொல்லும் போது நம்ம நுரையீரல் அப்படியே கொஞ்சம் மேல் பக்கமா தூக்கப்படுகிறது. வெளி மூச்சு விடுவது வயிற்று பகுதிக்கு செல்வதற்கு ஏதுவாக நுரையீரல் கீழ் நோக்கி அழுத்தப்படுகிறது. கொஞ்சம் நம்ம செஞ்சு கூட பார்க்கலாங்க. உள் மூச்சின் போது நுரையீரல் மேல தூக்கப்படுது, வெளி மூச்சு விடும்போது நுரையீரல் கீழ் நோக்கி அழுத்தப்படுகிறது. இத்தவத்தை பல முறை நாம செய்யறப்ப உள்மூச்சின் போது சிரசிற்கும் வெளிமூச்சின் போது வயிற்று பகுதிக்கும் அதிக ஆக்சிஜன் செல்லும் பழக்கம் ஏற்பட்டு நம்மளோட உடல் நலம் அதிகரிக்கின்றது. நாம அன்னை வயிற்றில் கருவில் குழந்தை உருவாகி 7வது மாதத்தில் தான் நுரையீரல் கட்டப்படுகிறது. அப்பிருந்துதான் குழந்தை தனியா மூச்சு விட தொடங்குது. அது முதல் நுரையீரல் நமது நுரையீரல் இதயம் எல்லாமே ஓய்வில்லாமல் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நம் சுவாச காற்றில் 21% மட்டுமே ஆக்சிஜன் இருக்குங்க. நம்ம உள்நோக்கி சுவாசிக்கிற காற்றுல ஆக்சிஜனோட நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹீலியம் போன்ற வாயுக்களும் தூசிகள் கிருமிகள்லாம் சேர்ந்துதான் செல்லுது. மூச்சு காற்றில் உள்ள கழிவுகள், ரத்தத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட கழிவுகள் ஆகியவை நுரையீரல்ல தேங்கி இருக்குங்க. நித்தியானந்த தவத்தின் போது உள்வாங்கும் மூச்சு காற்று நீளம் சுமார் 12 கியூபிக் இன்ச் அளவாகவும் வெளிவிடும் மூச்சு நீளம் இன்னும் கொஞ்சம் சற்று கூடுதலா அதாவது 16 கியூபிக் இன்ச் அளவிற்கும் இருப்பதாலும் மூச்சை துரியத்தில் உச்சியில் நிறுத்தாமல் உடனே உடல் முழுவதும் பரவ செய்வதாலும் நுரையில் உள்ள கழிவுகள் தங்க வழி இல்லாமல் உடனே வெளியேறி விடுகின்றன. ரத்தம் சுத்தப்படுத்தப்பட்டு தூய்மையான ஆக்சிஜன் உடல் முழுவதும் பரவுவதால் தான் ஒரு ஆனந்தமயமான உணர்வு நிலை மனதிற்கு தோன்றுகிறது. நித்தியானந்த தவத்தின் போது உடலும் மனமும் பரவச நிலையை அடையறதொடங்க கீழ்கண்ட நன்மைகளும் கூடுதலா கிடைக்குது. கொஞ்சம் பார்க்கலாம். இத்தவத்தின் போது உடல் முழுவதும் ஜீவகாந்தம் தடையின்றி ஓடுவதால் ஏற்பட்ட ஜீவகாந்த திணிவினால் நமக்கு தேவையற்ற பயம், படபடப்பு, மனக்குழப்பங்கள் ஆகியவை நீங்குகின்றன. உடலில் உள்ள ஒவ்வொரு சிற்றறிகளும் பூரிப்பதால் உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகிறது. மனதுல ஒரு ஆனந்த பரவச நிலை ஏற்பட்டு ஒரு தூய்மையான காந்த களம் நம்மை சுற்றி காவலாக இருப்பதை நாம் உணரலாம். இந்த நம்மை சுற்றியுள்ள காந்த ஆற்றல் களம் நம்ம பார்க்கிற மற்றவங்க மனசுல ஒரு மதிப்பு உணர்வை ஏற்படுத்துதுங்க. நமக்குள்ளும் ஒரு தன்னம்பிக்கை உணர்வு பிறக்கிறது. இந்த பரவச நிலை உணர்வோடு நாம் உயர்ந்த எண்ண நினைவு கொண்டு செய்கிற செயல்கள் எல்லாமே நமக்கு வாழ்வில் என்றும் வெற்றியையும் மகிழ்ச்சியையுமே உண்டாக்குங்க. பரவச நிலையில் மனம் அமைதி பெறதுனால உளநோய், மனநோய் தோன்றாதபடி காக்கப்படுகிறது. மனம் உடல் அமைதி பெறுவதால் நமது சிந்தனை திறன் அதிகரிக்கிறது. மூளை பகுதியில் உள்ள சிற்றறைகள் ஊக்கம் பெற்று அறிவு கூர்மை, இன்டெலிஜென்ஸ், நினைவு திறன், மெமரி பவர், நிர்வாக திறன், முடிவெடுக்கும் திறன், செயல்திறன் ஆகிய அனைத்துமே கூடுதுங்க. நம் அருட்தந்தை அவர்கள் இத்தவத்தினை நாம் எப்ப வேணாலும் செய்யலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் செய்யலாம், எந்த நிலையிலும் செய்யலாம் அப்படின்னு கூறியிருக்காங்க. மேலும் முதல் உதவியாக அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படிங்கிற முறையில கூட இந்த தவத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. நைட்ல இரவு உறக்கம் வராமல் தவிப்பவர்கள் படுத்துக்கொண்டே ஒரு 10 முறை மூச்சை இழுத்து பரவ விட்டால் உடனே உறக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நித்தியானந்த தவத்தால் உள்ளத்தில் பேர் அமைதி நிலவும், இன்ப துன்ப உணர்வை கடந்து உயர்ந்து ஆனந்த பரவசம் அடையலாம். எப்போதும் இன்பமாக இருக்கலாம், பேரானந்த கழிப்பில் திளைக்கலாம். இந்த நித்தியானந்த பரவசத்தை அச்சரங்கள் கொண்டு எழுத இயலாது, சொல்லால் விளக்க இயலாது. அனுபவத்தால் மட்டுமே பரவச நிலையை உணர முடியும். அதுல அபிராமி பட்டர் அடைந்த பரவசத்தின் விளைவால் அமாவாசை வந்து பௌர்ணமி ஆச்சுங்க.
நம்ம இன்னும் கூடுதலா பரவச நிலையில ஆழ்ந்தோம்னா அபிராமி அம்ம என்ன செய்வாங்கன்னா நம்ம ஜம்புலிங்கம் ஐயாவை பேராசிரியரை அம்மா அவ நம்ம கிட்ட அனுப்பி நேர மகளான்மை எனும் பௌர்ணமியை அனுப்பி விடுவார்கள். ஆகவே சிந்தனையின் எல்லைக்கு பரவசத்தின் எல்லைக்கு நாம் வருவோம். பரவசம் நிலைத்து நின்றிட நித்யானந்த தவம் தவறாமல் புரிவோம். எங்கேயும் எப்போதும் பரவசம் நிலைத்து நிற்க இறையருளும் குருவருளும் நமக்கு துணை புரியுமாக. என்னோடு இந்த நித்திய ஆனந்த பரவச நிலை குறித்த சிந்தனையில் இணைந்து பரவசம் அடைந்த அன்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். பரவசம் நிலைக்க செய்திட வழிகாட்டிய திருவள்ளூர் மண்டல தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் ராதா பிரகாஷ் ஐயா மற்றும் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். என்றும் பரவசம் நிலைத்து நிற்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.